ஒட்டுமொத்த இதயங்களை வந்துட்டு ஒரே செயலில் இங்கிலாண்டுக்கு எதிரான தேர்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம ஜட்டு பண்ணியிருக்காருங்க. இதுக்கெல்லாம் பெரிய மனசுத்தன்மை வேணும் என்றே சொல்லலாம். சேம் டைம் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். ஏன்னா இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு முதல் இன்னிங்ஸில் சதம் கன்வெர்ட் பண்ணார். அண்ட் சேம் டைம் கடைசியில் இந்தியா வின் பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம் 434 ரன் வித்தியாசத்தில் இவர் தாங்க ஃபைஃபர் பண்ணார். இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை அப்படியே பெரட்டிட்டாருவீங்களா அவரோட ஸ்பின்னரில். இந்த ரீசனால் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. ஆனால் அவருக்கு மேலே சிறப்பாக ப்ளே பண்ணவங்க யங்ஸ்டர் பிளேயர் தாங்க. ஜெய்ஸ்வால் வந்துட்டு டபுள் செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணார். அண்ட் சஃப்ராஸ் கான் டெபியூ மேட்ச் மாதிரியே ப்ளே பண்ணாங்க. அதாவது முதல் மேட்ச் அவர் டெஸ்ட்டில் இப்போ தான் அறிமுகமாகிறாரு. ஆனால் அப்படியே தெரியல அட்டகாசமாக ப்ளே பண்ணார். அனல் பறக்க விட்டார். சிக்ஸர்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக தெரிக்க விட்டார் என்றே சொல்லலாங்க. அலப்பற கலப்பிட்டாப்பில் அவர் டெஃபினட்டாக முதல் இன்னிங்ஸில் சதம் கன்வெர்ட் பண்ணியிருப்பார் சர்ஃப்ராஸ் கான். ஆனால் அவர் ரன் அவுட் எடுத்து விட்டது ஜெட்டு தான். மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பிறகு அவர் அது குறித்து ரொம்ப வருத்தப்பட்டாருங்க. டெஃபினட்டாக சஃப்ராஸ் கானுக்கு தான் நான் வாய்ப்பு கொடுத்துருக்கணும் இளம் பிளேயர். அதாவது அவரோட கிரிக்கெட் கரியரில் அந்த சதம் வந்துட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பார்க் கொடுத்து கொண்டே இருந்திருக்கும். நான் அவசரப்பட்டு தவறான கால் பண்ணிட்டேன், வருத்தம் அளிக்கிறது. இந்த அவார்டு வந்துட்டு எனக்கு பொருத்தமானது கிடையாது. ஏன்னா டெபியூ மேட்ச் வந்துட்டு மிகப்பெரிய சீனியர் பிளேயர்களுக்கு முன்னாடி விளையாடுறது அண்டர் ப்ரெஷர் ஆகும். மிகப்பெரிய டீம் இங்கிலாந்து டீமுக்கு எதிராக வேற விளையாடுறாங்க. அதை ஓவர் கம் பண்ணி வீரேந்தர் சேவாக் மாதிரி அவர் டெஸ்ட்டில் அதிரடியாக விளையாடும் போது அவரோட விளையாடும் அதாவது பார்ட்னர் பேட்ஸ்மேன்களுக்கு ஆடுகளம் ரொம்ப இலகுவாக ஈஸியாக தான் இருக்கோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து அவங்களும் சிறப்பாக விளையாட ஆரம்பிச்சுறாங்க. அந்த மாதிரி தான் சர்ஃப்ராஸ் கானோட விளையாடும் போது எனக்கு மைண்ட் செட் பட்டது. என்னாலையும் ஃப்ரீடமாக விளையாட முடிஞ்சது. டெஃபினட்டாக இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு தான் போய் சேரணும். சேம் டைம் இளம் பிளேயர் தொடக்கம் சரியாக இருந்தால் தான் அஸ்திவாரம் சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது இன்னிங்ஸில் டபுள் செஞ்சுரி அசால்ட்டாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது வெறும் 15 டெஸ்ட்டில் வெறும் 15 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க ஜெய்ஸ்வால். அவருக்கும் சஃப்ராஸ் கானுக்கும் தான் இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு பொருந்தும். எனக்கு தகுதி இல்லை என்றும் அவங்க ரெண்டு பேரையும் வர சொல்லி அந்த அவார்டை கொடுத்து மிகப்பெரிய லெவலில் மோட்டிவேஷன் பண்ணாருங்க ஜட்டு. அந்த தருணம் ஆடியன்ஸ் அனைவருமே என்ன சொல்கிறது ஜட்டு பேரை சொல்லி அலற விட்டாங்க என்றே சொல்லலாம். கிரேட் மென் ஜட்டு என்று. அதான் தோனி பக்கத்தில் இருந்து அந்த தோனி குணம் வரும் இல்லையா. ஜட்டுவோட இந்த செயல் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. மேலும் நம்ம ரோஹித் சர்மா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க. வெற்றிக்கு பிறகு ப்ரெசன்டேஷனில் அவர் என்ன பேசினார்னா பட்டித்தாருக்கு வந்துட்டு அதிக வாய்ப்பு கொடுத்தாச்சு பட் அவர் விளையாடுற மாதிரியே தெரியல. அவர் கொடுத்த வாய்ப்பை வந்துட்டு என்ன சொல்கிறது மெத்தனமாக பயன்படுத்துகிறாரோ என்று தெரிகிறது. டெஃபினட்டாக இனிவரும் டெஸ்ட்டில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது. 4வது டெஸ்ட்டில் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்னென்னா 23ஆம் தேதி நடைபெற உள்ளதுங்க. வர்ற 23 விராட் கோலி வந்துட்டு டெஃபினட்டாக விளையாடுவார் என்றும் நம்ம ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் 4th டெஸ்ட் வந்துட்டு நம்ம விராட் கோலி டெஃபினட்டாக விளையாட போகிறாருங்க பட்டித்தாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. மேலும் 5 டெஸ்ட்டில் வந்துட்டு இந்தியா இப்போ 2 டெஸ்ட் வின் பண்ணி லீலில் இருக்காங்க. அடுத்து 1 டெஸ்ட் வின் பண்ணாலே இந்த சீரீஸை நம்ம பீட் பண்ணிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம ஆல்ரெடி WTC பாயிண்ட் டேபிளில் முதல் பிளேஸ் இருக்கும். அடுத்து வர 2 டெஸ்ட்டும் வின் பண்ணோம்னா ஃபைனலை வந்துட்டு டெஃபினட்டாக கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் WTC ஃபைனல். ஓகேவா?